ஓ, என்ன பண்ணுறது பார்க்குறீங்களா? நம்ம எல்லாரும் பண்ணுறது தான், தேவையில்லாமல் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கிறது. பொழுது போகலன்னா உட்காந்து செல்ஃபோன் எடுத்து நம்ம ஏதோ ஒரு ஆப் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, அதாவது முக்கியமாக இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் மக்கள் இருக்கிறதா இருக்கட்டும், சந்தோஷம் இல்லாமல் மக்கள் இருக்கிறதா இருக்கட்டும், கன்ஃபியூஸ்டாகவே ஒரு சூழலில் மக்கள் இருக்கிறதா இருக்கட்டும், எனர்ஜி இல்லாமல் டே ஃபுல்லாக ஒரு ஒரு போர் அடித்து போய் ஒரு சந்தோஷமே இல்லாமல், முக்கியமாக சந்தோஷம் இல்லாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் எப்பவுமே மக்கள் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதிக நேரம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது செல்ஃபோனில். சி, இது வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் பேசப்படலை. செல்ஃபோன் பற்றி பேசினாங்க, செல்ஃபோன் இவ்வளோ ஆப் வருது, அந்த ஆப் வருது, லைஃபை ஈஸியாக்குது, நம்மளோட வேலைகள் ஈஸியாக்குது, கனெக்டிவ் சோஷியல் மீடியா எஸ்பெஷலி இன்னும் நிறைய பேரோட கனெக்ட் ஆகிருக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் பேசினாங்களே தவிர சில சில நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது. இது நம்ம ஹெல்த்துக்கும் சரி, நமக்கு தெரியாமல் நம்ம ஹெல்த்தையும் முக்கியமாக நம்ம மென்டல் ஹெல்த்தை அதிக அளவில் பாதிக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ணுறோம் இந்த ஸ்க்ரோலிங். இந்த ஸ்க்ரோலிங்லேயே டூம் ஸ்க்ரோலிங்னு ஒரு ஒரு கான்செப்ட் இப்போது பேசப்படுது அதிகமாக. அதாவது நெகட்டிவ் நியூஸ் தேடுறது, ஏதாவது நெகட்டிவ் நியூஸ்க்காகவே ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு நெகட்டிவ் நியூஸ், அதுக்கப்புறம் இன்னொரு நெகட்டிவ், நெகட்டிவாக என்ன பார்க்கலான்றதையே தேடி 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 சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணுறது. சி, ஜென்ரலாகவே மைண்டோட ஒரு ஒரு மென்டல் மேக்கப் எப்படின்னா, டக்குன்னு ஒரு நெகட்டிவ் விஷயத்தை தான் ஃபாஸ்ட்டாக போய் அது இன்னும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு ஒரு போன்ல ஒரு பார்ட் இருக்குது, அப்புறம் பிரெயின் பற்றி பேசினா நிறைய ரெப்டிலியன் பிரெயின் ஒரு பிரெயின் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும், நெகட்டிவ் விஷயங்கள் டக்குன்னு அட்டாச் ஆகி அதே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது. திடீர்னு சில பேர் யூனோ ஐவ் சீன் அ லாட் ஆஃப் பீப்புள், 10 நிமிஷம் தான் ஆற மாதிரி இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, பட் கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க. சரி, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது உபயோகமாக இருந்திருக்கான்னா டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. மூணாவது ஒரு 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 அன்எக்ஸ்பிளைனபிள் எனர்ஜி ட்ரெயின். சரி, முன்னாடி ஒரு காலத்தை வந்து உனக்கு என்ன மனசு கஷ்டம் அப்படின்னு கேட்டால் இதை இது இந்த பிரச்சனை சார், அந்த பிரச்சனை சார், சம்திங். பட் இப்போ இருக்க காலத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு ஒருத்தர் கேட்டால் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறது கூட தெரியாத அளவுக்கு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்புட்ஸ், நெகட்டிவ் இன்புட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ரோலிங், ஏதாவது ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எதாவது இருக்கட்டும், யூடியூப். நல்ல விஷயங்கள் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. தயவுசெய்து சி, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம கையில் நம்ம பொறுப்படுத்தான் ஆகணும். நம்ம என்ன நம்ம மைண்டில் ஃபீட் பண்ணுறோம், நம்ம என்ன பார்க்குறோன்றது நம்ம தீர்மானிக்கணும். நம்ம மண்டைக்குள்ளே என்ன போகுது, நம்ம சிந்தனைக்குள்ளே என்ன போகுதுன்றது நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ நல்ல விஷயங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஆரம்பிங்க. ரீப்ளேஸ் இட் வித் இந்த டூம் ஸ்க்ரோலிங் ஐ செட், அந்த கான்செப்டை வந்து நல்ல விஷயங்கள் பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, சோஷியல் மீடியா இஸ் அமேசிங். நீங்கள் சரியான ஒரு கண் பார்வையோடு நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொடக்டிவ் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், உங்கள் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், உங்கள் வாழ்க்கையை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், ஸோ மெனி திங்ஸ். ஸோ தயவுசெய்து நல்ல விஷயங்கள் பார்க்க கற்றுக்கணுன்றது ஒரு சின்ன கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம், சி சிம்பிள் டெக்ஸ் ஐ டெல் யூ, ஜஸ்ட் ஐ வாண்ட் டெல் யூ ஃபியூ திங்ஸ். காலையில் ஒரு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வச்சுக்கோங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதுக்கு. ஈவினிங் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போல்லாம் போர் அடிக்குதோ உடனே டக்குன்னு, ஏன்னா சி வென் யூ சி ஸ்க்ரோல் த்ரூ சோஷியல் மீடியா அதுக்கு ஒரு சயின்ஸே இருக்குது. ஏன் ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் வருது, ஏன் ஒரு அடிக்ஷன் வருதுன்ற ஒரு சயின்ஸே இருக்குது. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் ஏதாவது ஒரு டோப்பமீன் சொல்லுவாங்க, அதாவது ப்ளெஷர் கெமிக்கல், டோப்பமீன், செரட்டோனின், சில விஷயங்கள் இருக்குது சுரக்கும், அதுவும் சந்தோஷத்தை டக்குன்னு ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் கொடுக்கும். இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது விஷயங்கள் பார்க்க பார்க்க, முக்கியமாக நெகட்டிவ் விஷயங்கள் பார்க்க பார்க்க, ஏதோ ஒன்று அவங்க மைண்டுக்குள்ளே கெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபால்ஸ் டோப்பமின் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ஃபால்ஸ் ரியாக்ஷன், உண்மையான ஒரு விஷயம் கிடையாது, பட் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, ஏதோ ப்ரொடக்டிவாக பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் உண்மையிலே பார்த்தா பிரயோஜனமாக அதை பண்ணியிருக்கோம் இருக்காது. ஸோ இந்த ஃபால்ஸ் மெக்கானிசம் ரிப்பீட்டட் ஆக ஆக பிரெயின் ட்ரெயின், அன்எக்ஸ்பிளைனபிள் பிரெயின் ட்ரெயின். இதனால் நிறைய பேருக்கு வந்து ஏன் எனர்ஜி போகுதுனே தெரியாது, பெருசாக ஓடி ஆடி விளையாட மாட்டாங்க, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் தேல் பி இன் அ கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ஒரு ஒரு மந்தமாகவே ஒரு சூழல் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்கும். அதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது, சோஷியல் மீடியா ஆர் வென் யூ கனெக்டட் வயர் மூலமாக, பேசிக்கலி பீப்புள் கிட்ட கனெக்டாக இருந்தால வயர், வயர்லெஸ் டெக்னாலஜி வாடேவர், உண்மையான ரிலேஷன்ஷிப்ஸ் மக்கள் வந்து பெருசாக வேல்யூ பண்ணுறது இல்லைன்றது என்னோட ஒரு கருத்து. ப்ளஸ் அதனால டிப்ரெஷன், மன அழுத்தம் ஒரு பெரிய அளவில் உருவாகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் எவ்வளோ உங்களுக்கு நண்பர்கள் என்ன இருந்தாலும், ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு 2 பேருக்காவது காலையிலையோ ஈவினிங்கோ எப்போ ஒரு 2 நிமிஷமாவது ஃபோன் பண்ணி என்னன்றதையும் கேளுங்க, டாக் டு தெம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிகாஸ் வர்ச்சுவல் கனெக்டிவிட்டி இஸ் நாட் ரியல் கனெக்டிவிட்டி. எஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் கனெக்டிவிட்டி, சேம் டைம் ரியல் கனெக்டிவிட்டிக்கு அது ஈட் ஆகாது. ரெண்டாவது விஷயம், நான் மூணாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி தயவு செய்து காலை எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு டோன்ட் யூஸ் யூர் செல்ஃபோன். என்னோட ஒரு ரிக்வெஸ்ட்,
அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி ஐ மீன் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்ன்றது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பிகாஸ் இதனால பல 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 நூற்றுக்கணக்கான நோய்கள், மண் நோய்கள், உடல் நோய்கள் வந்துட்டுருக்கு. அதை பற்றி நான் பேசினாலே அதை பற்றி ஒரு மணி நேரம் பேசலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம். ஸோ த பாயிண்ட் இஸ் ஸ்க்ரோலிங் பண்ணுறதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உபயோகமாக விஷயங்கள் பாருங்கள், உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்க்ரோல் பண்ணி ஏதோ நல்ல ஒரு பிடிச்ச மாதிரி பார்க்குறீங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு காமெடி பார்க்குறீங்க, ஒரு உடைய ஒரு படம் பார்க்குறீங்க, பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. பட் நெகட்டிவான விஷயங்களையும் இல்லாத விஷயங்களையும் சோஷியல் மீடியாவில் போய் ஆன்சர்ஸ் தேடாதீங்க. நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே தேடி தேடி ரொம்ப பண்ணாதீங்க. பிகாஸ் இட்ஸ் பிகமிங் ஹேபிட், இட்ஸ் பிகமிங் அன் நோன் ஹேபிட் விச் இஸ் இன்னொரு காமன் காஸ் ஃபார் அன்ஹாப்பினஸ். சந்தோஷம் இல்லாமைக்கும் பெரிய லெவலில் மன அழுத்தத்துக்கும் அது முக்கிய காரணம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது, நம்ம தான் பொறுப்படுத்தி நமக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிக்கணும், நமக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நன்றி.